அறிவு தேடலுக்கான விடையாக அமைந்திருக்கும் 46வது சென்னை புத்தக காட்சியில் இடம்பெற்றுள்ள இயற்கை சூழலியல் சார்ந்த புத்தகங்களுக்கு வாசகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது. இது தொடர்பான தொகுப்போடு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது News18 தமிழ்நாடு. வணக்கம். நாங்கள் நம்மாழ்வாரியாவை சந்தித்ததுக்கு பிறகு நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு வாய்ப்பு இருக்கிற இடங்கள் எல்லாமே குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் தமிழ்நாடு முழுக்க அந்த விஷயத்தை கொண்டு போக ஆரம்பித்தோம். சின்ன அளவில் மாடித்தோட்டம் வீட்டு தோட்டம்னு சொல்லிட்டு ரசாயனம் இல்லாமல் நாட்டு காய்கறி விதைகளை வச்சு நல்ல உணவை வந்து நம்ம எடுத்துக்கிறதும் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அதை வந்து பெரிய ஏக்கரா கணக்கில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ஒருங்கிணைந்த விவசாயம் அப்படிங்கிற முறையில் வந்து லாபகரமாக ஒரு விவசாயத்தை எப்படியெல்லாம் பண்ண முடியும், மண்ணை வந்து செலவில்லாமல் எப்படி வளப்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து அந்த காய்கறி பொருட்களையும் அவங்க விளைவிக்கிற உற்பத்தி பண்ணுற பயிர்களையும் தானியங்களாகட்டும் காய்கறிகளாகட்டும் அதை வந்து மதிப்பு கூட்டுறது எப்படி அப்படிங்கிற பயிற்சியும் அதை வந்து சந்தைப்படுத்துகிற வழிமுறைகளையும் எல்லாத்தையுமே பயிற்சிகளாக வச்சு சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். செயல்முறை பயிற்சிகளாக களப்பயிற்சிகளாக வந்து பண்ண ஆரம்பித்தோம். அந்த மாதிரி யாரெல்லாம் வெற்றிகரமாக பண்ணிட்டுருக்காங்களோ அவங்கள வந்து மாதிரிப்படுத்தணும், அவங்க முன்னாடி வந்து அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்க வச்சோம் மற்றவர்கள்ட்ட. இந்த மாதிரி செயல் வழியாக ஒவ்வொன்றையும் கொண்டு போகிறதோட நீச்சியாக தான் இந்த புத்தகங்கள் பதிப்பிக்கிற வேலையும் நம்ம பண்ணுறோம். ஆரம்பத்திலருந்தே என்னென்ன வாய்ப்பு இருக்கோ நம்ம கற்றுக்கிட்டது எல்லாத்தையுமே அதை வந்து எல்லா வழிகளையும் குழந்தைகளுக்கு விளையாட்டாக கதையாக ஒர்க் ஷாப்ஸாக இந்த மாதிரி புத்தகங்களாக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தளங்கள்லையும் நம்ம இந்த வேலை திட்டத்தை வந்து நம்ம கொண்டு போகிறோம். அதனுடைய ஒரு பெரிய செயல் தான் இந்த இயல்வகை பதிப்பகமும். இதில் இயற்கை விவசாயம் சார்ந்து இயற்கை வாழ்வியல் சார்ந்து குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் நிறைய கதைகள் இருக்குது. அதே போல் நிறைய புத்தகங்கள் இருக்குது. அதே போல் கிராம பொருளாதாரம் சார்ந்த புத்தகங்களும் இதில் இருக்குது. சூழலியல் சார்ந்த ஸ்டால்கள் நிறையவே இருந்தது. அதில் புத்தகங்களும் நிறையவே கூடுதலாகவே நிறைய நக்கிருந்தேன். நிறைய எழுத்தாளர்களோட புத்தகங்கள் இருந்தது. அதில் இயல்வகை ஸ்டால்க்கு வந்திருந்தேன். இதில் சாலை செல்வம் அவர்களுடைய தோடிகளின் தின்பண்டங்கள் என்ற ஒரு புத்தகம் இருந்துச்சு. அந்த புத்தகம் திரும்பவும் என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் என்னை கொண்டு போகிற மாதிரி இருந்தது. தும்பப்பூலேருந்து தேன் எடுத்து சாப்பிட்ற மாதிரியும் வயல்வெறுப்புகள்ந்த மாதிரியும் நகரத்து வாழ்க்கையை மட்டும் தேடி ஓடுற நம்மளுக்கு திரும்ப அந்த பழகிய என்னோட சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் இந்த புத்தகம் எனக்கு மீட்டு கொண்டு வந்ததுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. காலச்சக்கரத்தை முன்னோக்கியும் பின்னோக்கியும் சுழல வைக்கும் சக்தி புத்தகங்களுக்கு உண்டு. இந்த முறை இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழலியல் சார்ந்த புத்தகங்கள், அது சார்ந்த கதைகள் 90s கிட்ஸை அப்படியே பின்னோக்கியும் 2K கிட்ஸை அவங்க வாழ்க்கையில் எதை இழந்தாங்க அப்படின்றத யோசிக்க வைக்கவும் செய்து. நிர்மல் காட்சி பதிவில் நான் நந்தா, News18 தமிழ்நாடு.